ஹாய் செல்லகுட்டி, சட்டுப்புட்டுன்னு லேட் பண்ணாமல் லவ்லி ரன்னர் ஜாமாவோட எபிசோட் நம்ம 12 போகலாமா? மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஹீரோயின் நல்லா ஜாலியாக கையை கொத்துட்டு நடந்துட்டு வரேன். ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹீரோ கேட்குறான், உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்னு கேட்கான். ஹீரோயினுடனே எனக்கு உன்னை எவ்வளோ தெரியுமோ பிடிக்கும், இவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கையை வச்சு காமிக்கா. உடனே நம்ம ஹீரோ, இது ரொம்ப குட்டியாக தெரியுதுன்னு சொல்ல, என் கை ரொம்ப குட்டியாக இருக்குது அதனால குட்டியாக தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அலைக்கா நம்ம ஹீரோயினை வந்துட்டு தூக்கி ஒரு பெஞ்ச் மேலே நிற்க வைக்க, இப்போ வந்துட்டு நிறைய தெரியுது, ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஸோ இப்போ ரெண்டு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சொல்கிறான், நீ வந்துட்டு ஃப்யூச்சருக்கு போகக்கூடிய டைம் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக போனால் நல்லாயிருக்கும், எனக்கு தெரியல ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் எப்படி என்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ அவனுடைய கோட் பாக்கெட்லேருந்து அந்த அதாவது ஃப்யூச்சரில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடலாக இருந்திருப்பா இல்லையா, அந்த கிம்ன்ற ஒருத்தவர், ஸோ அவருடைய வந்துட்டு விசிட்டிங் கார்டை எடுத்து காமிச்சு, ஆக்சுவலி நான் வந்துட்டு லாஸ்ட்டாக பாட்டு பண்ணேன் இல்லையா, அவர் வந்து என்னை பார்த்து இந்த விசிட்டிங் கார்டை கொடுத்தாரு, இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பாய் பேண்ட் குரூப்பில் என்னை கான்ட்ராக்டில் சைன் போட சொன்னாருன்னு சொல்ல, ஹீரோயின் இப்போ இதை கேட்டுட்டு செம ஹாப்பியாக வராங்க. என்ன சொல்கிற, உண்மையாவா உன்னோட ஃப்யூச்சர் அப்போ சேஞ்ச் ஆகலை, நல்ல வேலை நீ ஒரு பெரிய சிங்கர் ஆக போகிற, எனக்கு அதுவே ஹாப்பின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த சைக்கோவை தான் காமிக்கிறாங்க, அவன் போலீஸ்டேருந்து தப்பிச்சிடுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஸாங்க அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வர, வந்து பார்த்தா பெட்டு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கா, அவங்க அப்பாவுடைய கோட்டு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, இதை பார்த்துட்டு டேஸாங்க அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, பெருசாக இறந்து போயிட்டார் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கதறி கதறி அழுதுட்டு இருக்க. டேஸாங்கோடைய அப்பா சைட்லேருந்து வந்து, மகனே என்னடா அழுதுட்டு இருக்கியான்னு கேட்க, இல்லை இல்லை நான் ஒன்று அழுதுட்டில்ல, கண்ணில் தூசின்னு சொல்ல, அப்படியா சரி சரி ஓகே நல்லா தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேஸாங்கோடைய அப்பா டேஸாங்க கிட்ட பேசுறாரு. ஸோ இப்போ ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன், எனக்கு ஒன்றும் ஆகாதடான்னு சொல்ல, சரிப்பா அந்த சஸ்பெக்டை வந்துட்டு அதாவது அந்த சைக்கோவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்களா, எப்படி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அப்படியே கட் பண்ணால் நியூஸ்லேயும் இதே நியூஸ் தான் ஓடிட்டு இருக்குது, அதாவது வந்துட்டு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ண இந்த சைக்கோ அதாவது கிங் யாங் சூல் என்னமோ ஒரு பேருப்பா அந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தவன் இந்த மாதிரி வந்துட்டு போலீஸ்காரங்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிட்டான்னு சொல்ல, ஹீரோவுக்கு இப்போ அந்த பேரை கேட்டவுடனே டேஸாங் வந்துட்டு சொல்லியிருப்பா இல்லையா அதுதான் ஞாபகம் வருது, ப்ளஸ் நம்ம ஹீரோயினும் இந்த பேரை வந்துட்டு கேட்டிருந்திருப்பாங்க இல்லையா அவங்க வாயால், அதனால ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுமே இதே நியூஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஆள் ஆளுக்கு இந்த நியூஸை பார்த்துட்டு ஷாக் ஆக, இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த சைக்கோவை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பரபரப்பாக எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, ஹீரோ இதை பார்க்குறான், பட் நம்ம ஹீரோ ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க ஹீரோயின் ஃபஸ்ட்டு நம்ம டேஸாங்கோடைய அப்பா கிட்ட தான் போகிறாங்க. அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு மே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி எனக்கு ப்ரொடெக்ஷன் தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்காமா என்னம்மா அப்படின்னு கேட்க, இல்லை அந்த 10ஆம் தேதி சைக்கோ கண்டிப்பாக வந்துட்டு நான் இருக்கிற இடத்துக்கு வருவான், நீங்கள் என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக நீங்கள் அவனை பிடிச்சிடுங்கன்னு சொல்ல, ஏமா இப்போ தாம்மா அவன் போலீஸ்லேருந்து தப்பிச்சான், மறுபடியும் எப்படிமா அவன் 10ஆம் தேதி வருவான்னு சொல்ல, இல்லை கண்டிப்பாக அவன் வருவான்னு சொல்ல, நீ என்ன ஃப்யூச்சரை பார்க்கக்கூடிய பொண்ணா ஏமா இந்த மாதிரி பேசுகிற, சரி ஓகே நீ சொல்றதுக்காக வேணவனுடைய பாதுகாப்புக்காக உன்னுடைய வீட்டு தெருவுக்கிட்ட நான் வேணா ஒரு போலீஸ்காரங்களை நிப்பாட்டுறேன்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம ஹீரோவுமே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கான். ஆக்சுவலி இந்த சைக்கோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் தங்கியிருந்தான்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லியிருப்பாங்க, நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த சைக்கோடைய வீட்டை பார்த்துட்டு இருக்க, ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்ட் ட்ரிப்பில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீ எதுக்காக என்னை பற்றி கவலைப்படுற, நீ எப்பயுமே உன்னை பற்றியே கவலைப்பட்டுட்டு நீ உன்னுடைய வந்துட்டு ப்ரொடெக்ஷனை பார்க்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே அந்த சைக்கோவால் ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று நடக்க போது நம்ம தான் ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் சைக்கோடைய வீட்டுக்கிட்ட நின்று. இன்னொரு பக்கம் வந்துட்டு புதுசாக கப்பல்ஸ் ஆன நம்ம ஹீரோயினுடைய அண்ணனும் ப்ளஸ் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் வந்துட்டு காலேஜில் கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்க, ஹீரோயின் அந்த பக்கமாக வந்தவொடனே பக்கத்தில் போய் இருக்கிற ஒரு ஃபவுண்டைன் தண்ணியில் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பொத்துன்னு விழுந்துடுறா. ஹீரோயின் நல்ல வேலை இதை பார்க்கல, ஹீரோ கால் பண்ணோடனே ஹீரோயின் போயிட, ஏண்டி படுபாவி உன்னை லவ் பண்ண காரணத்துக்காக எதுக்கடி என்ன தண்ணியில் தண்ணி விட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அண்ணன் கேட்க, ஐயோ ஒப்பா இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் தங்கச்சி வந்துட்டு அவள் பார்த்துடக்கூடாதுல்ல அதனால தான் சொல்ல, ஐயோ உங்களுக்கு குளிர போது ஒப்பான்னு சொல்லிட்டு இவன் கண்டுபிடிச்சிக்கிறா. ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க, கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு போல இருக்கு, கையில் புக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்க, ஹீரோ கூட நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வீடு வரைக்குமே நம்ம ஹீரோ புக்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் யாரையுமே காணும், எல்லாரும் வெளியே போயிருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க, இப்போ நம்ம ஹீரோ புக்ஸ் எடுத்துகிட்டு வந்தவன் புக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கு, உன்னோட ரூமில் கொண்டு போய் நானே வச்சிடறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போக பார்க்க ஹீரோயின், ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ரூம்குள்ளே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அந்த மெஸ்ஸி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிளியர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வந்து புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கே இருக்கிற விண்டோஸை பார்க்குறான், என்ன இந்த ஜன்னல் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் என்ன சொன்னன்னு கேட்க, இல்லை இல்லை இந்த ஜன்னல் ரொம்ப பெருசாக இருக்குது, சரி யாராவது ஏதாவது திருடுங்கிறன வந்துட்டா நீ ஏதாவது பாதுகாப்புக்கு வச்சிருக்கியான்னு சொல்ல, ஹீரோயின் தான் ஆல்ரெடி ஷாக் கொடுக்குற மிஷின் அதுக்கப்புறம் நிறைய சிலபல் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட காமிக்க, இது எப்பயுமே வந்துட்டு உன் பெட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோ, தூங்குறப்ப வந்துட்டு பெட்டெல்லாம் வந்து அதாவது விண்டோஸ்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு படுன்னு சொல்ல, ஹீரோயின் என்னாச்சு திடுப்பு நீ ஏன் இந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லி கேட்க, ஹீரோ அந்த சைக்கோவை மனசில் வச்சு தான்
பேசுறான். இல்ல இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள வீட்டுக்குள்ள ஏதோ கிளாஸ் விழுற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி வந்துட்டு வீட்டுக்குள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பலருக்கு. ஹீரோ ஹீரோயின் வந்தவொடனே போயிட்டு வந்துட்டு அதாவது சாப்பிடுற ஒரு டேபிளுக்கு அடியில் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அண்ணனும் ஃப்ரெண்டும் அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாம நம்ம ஹீரோ ஹீரோயின் ஷாக் கொடுக்குற மிஷினு குச்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்து பார்க்க கிளாஸ் கீழே உடஞ்சு போய் கிடக்குது. என்னன்னா அவங்க தான் மறையிறன்ற பேர்ல கிளாஸ் கீழே போட்டு உடைச்சிருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வீடு ஃபுல்லாக வந்துட்டு அந்த மிஷினை வச்சுட்டு தேடிட்டு இருக்கா. இதுல பத்தாதுக்கு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு முடிவேற அவங்க அண்ணனுடைய வந்துட்டு சட்டையில போய் மாட்டிக்குது. ரெண்டு பேருமே போயிட்டு அங்க இங்கன்னு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நான் வந்துட்டு ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கா. இப்ப ரெண்டு பேருமே போயிட்டு ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்களா. கரெக்டா கபோர்டு சாத்துறப்ப ஹீரோயினுடைய அண்ணன் பேனு கத்திடுறான். ஏன்னா அவனோட கை நசுங்கிடுச்சு போல இருக்கு. கரெக்டா இப்ப அந்த கபோர்டுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் வர ஹீரோ உடனே இங்க பாரு உள்ள யார் வேணாலும் இருக்கலாம், அதனால நீ போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணு போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பிச்சு வச்சுட்டு உள்ள மேபி அந்த சைக்கோவா இருப்பானோன்னு சொல்லிட்டு ஹீரோ கபோர்டு திறக்க அம்மாடி ஆத்தாடின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஹீரோயினுடைய அண்ணன் விழ வர நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணனை வந்துட்டு பார்க்காம கொண்டு போயிட்டு ஷாக் கொடுக்குற மிஷினை கழுத்துல வச்சிடுறாங்க. அவ்வளவுதான். இப்ப ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கபோர்ட்ல இருந்து வெளியே வந்து ஒப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்க அடியே நிப்பாட்டு என்னடி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேருமேன்னு சொல்ல உடனே ஹீரோயினுடைய அண்ணன் வீட்டுல யாரும் இல்லாதப்ப நீ மட்டும் எதுக்கு ஹீரோ கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே இப்ப வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஓரா பேசாத ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கபோர்டுக்குள்ளன்னு சொல்ல உடனே ஹீரோயினுடைய அண்ணன் வந்துட்டு இங்க பாரு நீ டேட் பண்றத நான் அம்மா அப்பா கிட்ட அதாவது அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், அது மாதிரி நான் டேட் பண்றத நீயும் சொல்லாதன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் இங்க பாரு நான் டேட் பண்ற விஷயம் அம்மாவுக்கு தெரியும் என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறாங்க. இப்ப ஹீரோயின் வந்துட்டு அவங்க அண்ணனை அடிக்க வர ஃப்ரெண்டு கரு எந்திரிச்சு ஆப்பிளாலே அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் மிரட்டிட்டு இருக்கா. அடி பாவி உன்னுடைய வந்துட்டு ஃபேட்டை சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா நீ போயிட்டு மறுபடியும் எங்க அண்ணன் கிட்டே மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு நான் மட்டும் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணலாம் இம்ம நேரம் படிச்சு நானும் வேலைக்கு போயிருந்திருப்பேன் ஃபியூச்சர்ல சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா, அதை வச்சுதான் ஹீரோயின் புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோவா இங்க பாரு ஒரு சில விஷயத்த மாத்த முடியாது அப்படியே விட்டுருன்னு சொல்ல ஹீரோயினும் ஆமா அதுங்களோட தலையெழுத்து அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ பத்தி தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கவும் இல்லை எதுவும் பேசிக்கவும் இல்லை. ஸோ இப்படி இந்த சீன் கட் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோவுடைய மைண்டுக்குள்ளெல்லாம் அந்த 10th தேதி ஸோ என்ன நடக்க போகுது அந்த 10th தேதி எதுக்காக வீட்டுக்கிட்ட ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு டேசாங்குடைய அப்பா கிட்ட சொல்லியிருப்பா. ஏதோ ஒன்று பெருசா நடக்க போது ஹீரோயினுக்கு எதுவும் ஆகாத மாதிரி நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனுடைய வீட்டு விண்டோ கிட்ட நின்று ஹீரோயினுடைய வீட்டை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ ஹீரோயினை அவங்க ஃப்ரெண்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு அதாவது இன்னியூக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்டேடியத்துக்கு வந்தா ரூமுக்கு வந்தா நம்ம டேசாங் அங்கே இருக்கா டி என் ஃப்ரெண்டு எங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க அதுவா அவனுடைய வீடியோ ஒன்று வைரலாச்சு நீ அதை பார்க்கலையா, ஆக்சுவலி அவன் பாடுறன்ற பேரில் காமெடி பண்ணதுனால அவனை எல்லாருமே கலாய்ச்சிட்டாங்க அதனால அவனுடைய ஹோம் டவுனுக்கே அவன் கிளம்பி போயிட்டான். நான் தான் இப்போ இந்த இடத்த ரெண்ட் எடுத்து ஸோ என்னுடைய வந்துட்டு ஆஃபீஸாக நான் இதை மாற்றிக்கிட்டேன்னு சொல்லிட்டு டேசாங் சொல்ல உடனே நம்ம ஹீரோ என் ஃப்ரெண்டு எங்கே போயிருக்கான் அவனோட ஹோம் டவுன் எதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு தெரியும் ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய பாய் பேண்ட் குரூப்பில் தானே அவனுமே இருந்திருப்பான் அவனை பற்றி ஹீரோயின் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனால் அது ரொம்ப தூரமாச்சேன்னு சொல்ல உடனே நம்ம டேசாங் அதுக்கு தான் என் சன்னி இருக்காள் இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு காரை கூட்ட நிப்பாட்டுறான். ஏண்டா காருக்கெல்லாம் சன்னினடா பேர் வைப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ கலாய்ச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பா குளிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போறாரு பாருங்க, பார்த்தா தண்ணி வரல. ஸோ டப்புலையும் தண்ணி இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுலையுமே தண்ணி இல்லை. ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்க கொள்ள போயிட்டு கதவை திறக்கலான்னு பார்க்க கதவை வேற லாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி அந்த கதவு ரிப்பேர்ல இருந்திருக்கும் போல இருக்கு. இது தெரியாம இவர் கதவை லாக் பண்ணிட்டு வந்து குளிக்க வர தண்ணி வரல. ஆனால் கக்கூஸ்ல மட்டும் லைட்டா தண்ணி இருக்குது. ஐயோ இல்ல லட்சச்சா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சவர் கண்ணி எறியுதுன்னு சொல்லிட்டு பார்க்காம அந்த கக்கூஸ் தண்ணியை வச்சு தலையை கழுவிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு. ரொம்ப நேரம் கழிக்குது ஆனால் யாரையுமே ஹெல்ப் கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு சரி கதவை திறந்து யாரையாவது ஹெல்ப் கூப்பிடலான்னு பார்க்க பக்கத்தில் வேற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இவர் கத்துற சவுண்டு யாருக்குமே கேட்கவே இல்லை. ஏன் இன்க்ளூடிங் பக்கத்து வீட்டான நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுக்கு கூட கேட்கவே இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இவர் பாத்ரூம்லேயே உட்காந்துக்கிறாரு. என் பையன் தான் வரணும் போல இருக்கேன் ஆனால் அவன் எங்கே போனானே தெரியலையேன்னு அவரு அங்கே மாட்டிக்கிட்டு இருக்க. இங்கே இருந்துட்டு சன்னி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறமா வந்துட்டு டேசாங் இவங்க எல்லாருமே இனியூக்க தேடி போறப்ப ஹீரோ கலாய்க்கிறாண்டே கொஞ்சம் வேகமாக தான் போயேண்டான்னு சொல்ல ஹீரோயின் எதையோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு இன்னியூக்கு இருக்கான் இல்லையா அவன் மட்டுக்கு கடலில் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோடைய வண்டியை நிப்பாட்டுறான் வண்டியை நிப்பாட்டுறான்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கி ஹீரோயின் ஹீரோ அதுக்கப்புறம் டேசாங் எல்லாரும் ஓட இந்த டேசாங் என்ன பண்ணுறான் வண்டியை ஆஃப் பண்ண மறந்துட்டாம்பல இருக்கு. வண்டி ஒரு பக்கமாக கடலுக்குள்ளே போயிட்டு இருக்க ஹீரோவும் டேசாங்க போயிட்டு அவன் ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டு ஏன்டா சூசைட் பண்ணிக்கிட்டேன் யாராவது உன்னோட வந்துட்டு வீடியோவை கலாய்ச்சாங்கன்னா நீ போய் சூசைட் பண்ணிப்பியாடா இதெல்லாம் நல்லா வடா இருக்குன்னு சொல்ல ஹீரோ ஃப்ரெண்டு நான் எங்கடா சூசைட் பண்ண பார்த்தேன் நான் இங்கே ஸ்விம்மிங் பண்ணலான்னு வந்தேன் என்னுடைய டக்கு அங்கே போயிடுச்சுடா அதை எடுக்க தாண்டா நான் போனேன்னு சொல்லிட்டு இவன் சொல்ல ஹீரோயின் இன்னொரு பக்கத்துல இருந்து கத்துறாங்க டே அப்பர் சன்னிங்களா அங்கே பாருங்கடா காரு கடலுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்ல ஐயோ சன்னி என்னை விட்டு போயிட்டியா நீ
அப்படின்னு சொல்லிட்டு டேசாங் பாவம் அழுதுட்டு இருக்க, அது அப்படியே லைட்டா கடலுக்குள்ள முழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. பாவம் நம்ம டேசாங் உட்காந்து ஃபீல் பண்ண, நீ உட்காந்து ஒரு பக்கமா ஃபீல் பண்ண, நாங்க போய் சாப்பிடறோம்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் இன்னியும் கூட அப்பா கூட உட்காந்து சாப்பிட. சோ அவங்க வீட்டுல தடபடலாம் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏதோ நீங்க வந்துட்டு அரசத்துல வந்துட்டீங்க, இவ்வளவுதான்ப்பா எங்களால ரெடி பண்ண முடிஞ்சது. ஆமா, அந்த பையன் ஏன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி டேசாங்க பார்க்க, டேசாங் பாவம் சன்னி நினைச்சிட்டு சாப்பிடாம கூட உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சோ இப்ப ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் கத்துறாங்க, ஆனா அவன் வர மாதிரி தெரியல. கார் இருந்தா தானே வீட்டுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியும். ஹீரோயின் அவங்க அம்மா கால் பண்ணி, அம்மா இந்த மாதிரி நாங்க வந்த காரு கடல்ல போயிடுச்சு சார், அதனால நான் நாளைக்கு வரமான்னு சொல்ல, எங்கடி நீ இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப ஹீரோயின் அந்த இடத்துடைய பேரை சொல்ல, ஆக்சுவலி அந்த டிவிடி ஷாப்ல தான் இந்த சைக்கோ நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே இந்த சைக்கோ கேட்டுக்கிட்டே, சோ அந்த ஊருடைய பேர் தெரிஞ்சிச்சு இல்லையா, சம கோவத்துல அந்த ஊருக்கு வந்துட்டு இந்த சைக்கோ போக போறாம்பல இருக்கு. ஹீரோயினுடைய போனை கையில வச்சுட்டு அவன் கோபமா நடந்து வர மாதிரி காமிக்க, இப்படியே கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சோடனே உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. ஐயோ என் செல்லமே, உன் கையெல்லாம் ரொம்ப வந்துட்டு சில்லுன்னு ஆயிட போகுது, நீ ஒன்னும் பாத்திரம் கழுவாதன்னு ஹீரோ ஹீரோயின் அங்க வந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த டேசாங்க, என் சன்னி அங்க போயிட்டா நீங்க உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களாடா, டே இன்ஹியூக்கு அங்க பாரு, உன் வீட்டு ஆட்டுக்குட்டி வெளியே ஓடுது பாருன்னு சொல்ல, உடனே இன்ஹியூக்கு ஆட்டுக்குட்டி பின்னாடி போவேன். ஹீரோயின் ஹீரோ டேசாங்க எல்லாருமே ஆட்டுக்குட்டியை பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மலை மேல ஏறுறாங்க பாருங்க. ஆட்டுக்குட்டி இங்கிட்ட அங்கிட்டுமா ஓடுது, எல்லாரும் கீழே விழுந்துறாங்க. ஹீரோயின் ஹீரோ டேசாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா கடைசியா அந்த ஆட்டுக்குட்டியை நம்ம டேசாங் வளைச்சு பிடிச்சிடறோம். அந்த ஆட்டுக்குட்டிக்கும் பேர் வச்சு இன்ஹியூக்கு வந்துட்டு ஏண்டி சொல்லும் வெளியே போனன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணா. சோ இப்ப இருந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேசாங் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடா கடல்ல ஜாலியா குளிச்சுட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினையும் கூப்பிட, ஹீரோயினுமே வந்து இங்க வந்துட்டு குளிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. சோ ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப நாளா உனக்கு கடலுக்கு வரணும்னு ஆசை இல்ல, எப்படியோ நீ போறதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து, ஏன்டா உண்மையாவே நீ பாய் பேண்ட் குரூப்ல இருந்து, அதாவது உன்னுடைய குரூப்ல இருந்து நீ வெளியே வர போறியா, ஏன்னா பேசிட்டு இருக்க, ஒருத்தவங்க உன்னோட வீடியோவை கலாய்ச்சிட்டாங்கன்னா நீ வெளியே வந்துருவியா, எனக்கு கூட தான் வந்துட்டு இந்த மாதிரி ஷோல்டர்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்காக நான் வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கலையா, இந்த மாதிரி நீ உன்னுடைய வந்துட்டு சாங் வந்துட்டு நீ கிவ் அப் பண்ணாதனா அவன் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம டேசாங்கும் ஹீரோயினும் உட்காந்து பேசுறாங்க. டேசாங் சொல்றான், முழுசா சந்தோஷப்படவே முடியல, ஏன்னா அந்த கிங் யோங் சோல், அதான் வந்துட்டு அந்த இவன் இருக்காங்களே அந்த சைக்கோ, அவன் வெளியே வந்துட்டான்னு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்ல, ஹீரோயின் நீங்க பாரு நீ என்ன ரொம்ப ஓவரா ப்ரொடெக்ட் பண்ற, எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா, ஃபியூச்சர்ல சப்போஸ் வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, ஸோ ஹீரோவை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்ல, உனக்கு எதுவும் ஆகிறதுக்கும் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டேசாங் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பேசிட்டு வராங்க பாருங்க. டேசாங் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறான். இப்போ டேசாங்கே நான் வந்து உட்காந்துக்கிறான். நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. இப்படியே இவங்க பேசிக்கிட்டே நல்லா ஜாலியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்க்க, ஹீரோயினுடைய ஃபோனை காணும், ஐயோ என்னோட ஃபோனை காணுமேன்னு சொல்ல, உடனே நம்ம டேசாங்க ஒரு வேளை வந்துட்டு நீ கீழே விழுந்து ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறப்ப அப்பா அங்கே விழுந்துருச்சோன்னு சொல்லி யோசிக்க, அதுதான் உண்மை. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு அந்த ஃபோனை எடுக்கலான்னு சொல்லிட்டு கிராமத்துக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு கடையை நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, அதாவது அவங்களுக்கு ஃபியூச்சரில் நடக்கக்கூடியது தெரியுது. ஹீரோயின் இந்த கடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி கரெக்டாக மணி வந்துட்டு 6:30 போல இந்த கடையில் உட்காந்துருக்க மாதிரி தோணுது. ஹீரோயின் என்னடா இது இப்படி ஒரு வந்துட்டு இல்யூஷன் வருதுன்னு பார்க்க, இப்போ ஒரு தெருவுக்கு போனால் அங்கே ஒரு டிராயிங் மாதிரி இருக்கு, அந்த டிராயிங் கிட்டேயும் நம்ம ஹீரோயின் ரொம்ப கதறி கதறி அழுதுட்டு போகிற மாதிரி ஒரு சீனுக்கு ஹீரோயின் தெரிய வருது ஹீரோயினோட கண்ணுக்கு. இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஹீரோயின். ஆனால் ஹீரோ கிட்டே எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ ஃபோனை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்துட்டு மலை மேலே போயிட்டு ஃபோனை தேட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஹீரோ கைக்கு அந்த ஃபோன் கிடச்சிடுது. ஹீரோ ஐ ஃபோனை கண்டுபிடிச்சினேன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோயினை காணும். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டு அந்த மலைக்கு வந்துட்டு லாஸ்ட் எட்ஜில் ஒரு கடல் மாதிரி ஏதோ ஒன்று தெரிய வருது. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே ஃபுல்லாக காட்டிலெல்லாம் தேடிக்கிட்டு கடைசியாக ஹீரோயின் கிட்ட வந்து, என்னாச்சு ஏன் வந்து இங்கே இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் ஒன்றும் இல்லை நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்ல, ஹீரோ காலை செக் பண்ணுறா பாருங்க. ஆக்சுவலி ஹீரோயின் இந்த இடத்துல ஏதோ ஒன்று வந்துட்டு பார்த்துருக்காங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயத்தை ஹீரோ கிட்ட மறைக்கிறாங்க. டக்கு நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சி, மா நம்ம இங்கேருந்து போகலாம், ஃபஸ்ட்டு இருட்ட போகுதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவேன். ஹீரோ உடனே, இங்கே பாரு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, எதையுமே நீ தனியாகவே ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்காத, ஏதாவது என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிகாஸ் என்ன அந்த சைக்கோ பற்றி ஏதாவது ஹீரோயின் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் அப்போ கூட, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உண்மையாகவே நான் தெரியாதனமாக கீழே விழுந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை, நான் எதுவுமே உங்ககிட்ட மறைக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அப்பா, அவர் இன்னும் ரெஸ்ட் ரூம்லே தான் இருக்காரு. பாவம் மனுஷனால் முடியல, வயிறு செம்மையாக பசி எடுக்க ஆரம்பிக்குது. நானாக வந்துட்டு இந்த மாதிரி செம்ம பாடி வில்ட்ரு, நானே போயிட்டு கதவை உடைக்கிறேன்டான்னு சொல்லிட்டு கதவை உடைக்க ட்ரை பண்ணேன். பாவம் இவருடைய ஷோல்டர் தான் உடஞ்சி போகுது, கையில் செம்மடி பட்டுடுது. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்க, ஹீரோ அதாவது அவனோட ஃப்ரெண்டையும் காணும் டேசாங்கையும் காணும்,
காணும். ஸோ ஃப்ரெண்டுடைய அப்பா அம்மாவையும் காணும். இப்போ ஃப்ரெண்டுக்கார மெசேஜ் பண்ணா, நாங்கள் ஆக்டோபஸை பிடிக்கிறதுக்கு கடலுக்கு போறோம், நீங்க வந்தோடனே சீக்கிரமா வாங்க, நாங்கள் போட்டுக்கிட்ட வெயிட் பண்றோன்னு சொல்ல, ஹீரோயின் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போவேன். டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய கையை பிடிச்சு, நான் போகல நீ போக போறியான்னு கேட்க, ஹீரோயினுமே இல்லை நானும் போகலன்னு சொல்ல, இங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்து ஃப்ரெண்டுக்கார சூட்டை வந்துட்டு, ஃப்ரெண்டு வரல போல இருக்கு, சரி வாங்கப்பா நாமளும் வந்துட்டு கடலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க போட்டை எடுத்துக்கிட்டு ஆக்டோபஸை பிடிக்கிறதுக்காக கிளம்பிட, டேஸ் அங்கே பயப்படுறான், டே எனக்கு கடல்னா பயடா, ஹீரோ இன்னும் வரலடா அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டு நான் தான் இருக்கல மச்சான் வா வான்னு சொல்லிட்டு டேஸ் அங்கே இழுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே போயிட, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க, தலைமுடி ரொம்ப ஈரமாக இருக்கு, ஹீரோ ஈரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு முடியை ட்ரை பண்ணி விடுறான். ஹீரோயின் இது ஒன்றும் நம்ம வீடு இல்லை இல்லையா, ட்ரையர்லாம் இங்கே இருக்கிறதுக்குன்னு சொல்ல, ஹீரோ உடனே சரி சரி ஓகே ஓகே உனக்கு ரொம்ப பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, ஸ்ட்ராபெரியை கொண்டாந்து கொடுக்க, ஹீரோயின் அதை சாப்பிட்டுக்கிட்டு ஹீரோ கூட்டலான்னு வரக்குள்ள மறுபடியும் அந்த ஆட்டுக்குட்டி வெளியே வந்து குடுகுடுன்னு வெளியே வருது பாருங்க, ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க. ஹீரோயின் பொத்தனி கீழே வர வர ஹீரோ வந்துட்டு பிடிச்சிக்கிறான், ஆனால் ரெண்டு பேருமே கட்டில் தான் விழுந்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தவங்க டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம ஹீரோயினுக்கு, எந்திரிச்சு நான் போயிட்டு தூங்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போவேன், ஹீரோ எங்கே போய் தூங்க போற அப்படின்னு ஹீரோயினை கேட்க, ஹீரோயினுடனே இல்லை இந்த மாதிரி வந்துட்டு உன் ஃப்ரெண்டுடைய அப்பா அம்மா கெஸ்ட் ரூம் இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே தான் போயிட்டு தூங்க போறேன்னு சொல்ல, ஹீரோ நானுன்னு கேட்க, ஹீரோயின் தோ அந்த டென்ட் இருக்கே அங்கே வேணா தூங்கிக்கோங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு நானுமே கெஸ்ட் தானேன்னு சொல்ல, ஹீரோயின் அடப்பாவி கெஸ்ட்னா அதுக்காக ஒன்னா ஒரே ரூம்ல படுக்க போறியா என்ன அப்படின்னு கேட்க, ஹீரோ சச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், இது வில்லேஜ் இல்லையா, வில்லேஜ்ல இதுக்கு முன்னாடி நீ தூங்குது இல்லைல்ல, இங்கே ஏதாவது வந்துருச்சுனான்னு சொல்ல, ஹீரோயின் ஏதாவதா என்ன ஏதாவது ஏதாவது பேய்கி வந்துருச்சுனான்னு சொல்ல, ஹீரோயின் பேய்க்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு குடுகுடுன் ரூமுக்குள்ள போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவா எட்டி எட்டி பார்க்குறான், ஹீரோயின் வெளியே வரப்பாடே காணும், டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேய் வர மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான், ஜன்னலை ஆட்டுறான், அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஆட்டுறான், ஆனால் ஹீரோயின் வெளியே வந்த பாட்டை காணும். ஹீரோவை நம்மளே உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு, ஐயோ அம்மாம்மா வெளியே ஒரு கோஸ்ட் இருக்கு நானும் வெளியே போகும் படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டு பெட்ஷீட்டை விரிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் டே தம்பி ஒன்னாலாம் படுக்க கூடாது, நானே வேணா போயிட்டு டென்ட்ல படுத்துக்கிறேன்னு சொல்ல, ஹீரோ எம்மா தாய் உனக்கு சொன்னா புரியாதா டென்ட் இப்படி இப்படி அசைஞ்சு, ஸோ அந்த காத்துல வந்துட்டு டென்ட்டே கிழிஞ்சு போச்சு, வெளியில வந்துட்டு ஒரு வெள்ளை கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு பேயை பார்த்தேன், இங்க பாரு இந்த தலகாணிக்கு வந்துட்டு அந்த சைட் நான் வரவே மாட்டேன், தயவு செஞ்சு இங்கே தூங்குமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க பாரு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ப்ளீஸ் தூங்கிடேன்னு சொல்லிட்டு எப்படியோ ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயின் பக்கத்துலயே படுத்துக்கிறான். இப்போ நல்லா வந்துட்டு ஒரு மிட் நைட்டா இருக்கும், நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோக்கு வந்துட்டு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கண்ணத்தை பிடிச்சி யோசிச்சுட்டு இருக்கா, டக்கு நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு எதுக்காக நீ ரூல்ஸ் மீறின, எதுக்காக தலகாணிக்கு இந்த பக்கம் உன் கை வந்துச்சு, உன் கையை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சரி ஓகே கையை தானே பிடிச்சிக்கிற பிடிச்சிக்கோன்னு சொல்ல, இப்போ உடனே தலகாணியை நவுத்தி விட்டுட்டு ஹீரோயினும் வந்துட்டு பக்கத்துல படுக்க வச்சுக்கிறான் நம்ம ஹீரோ. உடனே நம்ம ஹீரோயின் வெளியே எதுவும் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்ல, ஹீரோ பேயின்னு சொல்ல, ஹீரோயின் ஐயோ எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிட்டு படுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கேட்கறான் இந்த மாதிரி நீ எப்போ மறுபடியும் ரிட்டர்ன் போவன்னு சொல்லி கேட்கறான் ஃபியூச்சருக்கு, ஹீரோயின் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேருமே ஒரு மாதிரி சோகம் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி சப்போஸ் நான் ரிட்டர்ன் போயிட்டேன்னா நீ வந்துட்டு என்ன நினைச்சு அழக்கூடாது, ஓகேவா, கண்டிப்பா நீ ஃபியூச்சர்ல என்னை தேடி வருவன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி நீ வரணும், இப்போ நான் போயிட்டேன்னு வச்சுக்கோ, நீ ஃபீல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயின் அழக்கூடாதுன்னு ஹீரோவும் சொல்றாங்க, ஆனால் அவங்களே அழ ஆரம்பிச்சுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குது, டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் உன்னை தேடி வருவேன், நீ போனா நான் அழமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண, அடுத்த நாளே ஆயிடுது. பாவம் ஒரு நாள் ஃபுல்லா வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்தவரு நம்ம ஹீரோடைய அப்பா கடுப்பாய் என்ன பண்றாரு, கடைசி ஹோப்பா டிஷ்யூ பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஹீரோயினுடைய வீட்டு பக்கமா தூக்கி போட, நல்ல வேலை ஹீரோயினுடைய அம்மா பாத்துறாங்க, இவர் பசியில பிளஸ் கத்தி கத்தி இவருடைய வந்துட்டு வாய்ஸே வரமாட்டேந்து, இந்த மாதிரி நான் ரெஸ்ட் ரூம்ல லாக் ஆயிட்டேன், தயவு செஞ்சு போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்ல, ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு நானே காப்பாத்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு வந்து ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு காப்பாத்த வர, ஆனா லாக் ஆயிட்டு இருக்குதியா, ஏமா போலீஸ்க்கு கால் பண்ணுமா, டோர் லாக் ஆயிருக்கு, அந்த டோரை உடைக்க வந்து என் கையே உடஞ்சு போச்சுன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஒரு எட்டு தான் விடுறாங்க, டோர் வந்துட்டு பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுது. இன்னொரு பக்கம் நம்ம டேசாங்குடைய காரை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்டோபஸை எடுக்க போயிட்டு டேசாங்குடைய காரையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க போல இருக்கு ஹீரோடைய ஃப்ரெண்ட் அப்பா அம்மா. இப்போ நம்ம டேசாங்கு சன்னி உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, உன்னை எப்படி வந்துட்டு வச்சுட்டு இருந்தேன், இப்போ என்னன்னா இப்படி கடல் பாசியெல்லாம் பிடிச்சி போய் கிடக்குறியே சன்னின்னு சொல்லிட்டு அழுகுறான். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு அதை வண்டி மாதிரி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் பிளஸ் ஹீரோடைய ஃப்ரெண்டு டேசாங்கு எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ட்ரெயின் ஏறுக்குள்ள டேசாங்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, ஹீரோ ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இப்போ ஹீரோ பாட்டு கேட்குறியானின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, என்னப்பா தூங்கிட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு எழுப்பி விடுறான் பாருங்க. எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் நான் எங்கே இருக்கேன், நீ என்ன பண்ணுற இங்கே என் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இப்போ போகிற நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு
நீ போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்கறான் பாருங்க. ஆக்சுவலி ஹீரோயின் மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோயின் நான் என் பக்கத்துல வராத, நானே இங்கிருந்து என்னோட வீட்டுக்கு போயிடுவேன், யாரு நீ அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே என்ன பண்றாங்க, குடுகுடுன்னு ட்ரெயினை விட்டு கீழே இறங்க போறாங்க. ஹீரோக்கா யாரு நீன்னு கேட்ட உடனே கண்ணுல இருந்து தண்ணியா அப்படியே வருது. ஒரு மாதிரியா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கா பாருங்க. பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஹீரோயின் சொன்னதா ஞாபகம் வருது, நான் போயிட்டா நீ அழுவாதன்னு சொன்னதுதான். ஹீரோயினும் ட்ரெயினை விட்டு இறங்கி நிக்கிறாங்க பாருங்க. அப்பதான் தெரிய வருது, ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் டைம் ட்ராவல் எல்லாம் பண்ணல, வேணும்னு நம்ம ஹீரோவை ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. எதுக்காகன்றதுதான் தெரியல. சோ இப்ப ஹீரோயின் அந்த ட்ரெயினை பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போவ, ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்குள்ள அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்கான். ஆக்சுவலி போனை தேட போனாங்க இல்லையா நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த மலையில, அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போனை தேடி போயிருப்பான். ஹீரோயின் வந்துட்டு அந்த எட்ஜில் இருக்க அந்த கடலை பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருந்திருப்பாங்க பாருங்க. அப்போ ஒரு ஃபியூச்சர் சீன் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னன்னா ஹீரோயினை அந்த சைக்கோ துரத்திட்டு வந்திருப்பான். ஹீரோயின் இந்த இடத்துல நின்னுட்டு இருந்திருப்பாங்க பயந்து போய் அந்த சைக்கோவை பார்த்துக்கிட்டே. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக இம்சோல் இம்சோல்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்திருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி தான் அங்கே பயந்து போய் உட்காந்துருப்பாங்க. ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்க, அந்த சைக்கோடைய கண்ணில் ஹீரோ மட்டும் மாட்டிடக்கூடாதுன்னு தானே, இப்போ வந்துட்டு ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஹீரோ வந்து நம்மளை காப்பாற்ற வரவான். அப்போ சைக்கோ ஹீரோவை பார்த்துட்டா என்ன பண்ணுறது, போச்சு இன்னும் ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை நானே கொலை பண்ண விரும்பலன்னு தான் ஹீரோவை இப்போ பத்திரமா ஊருக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஹீரோயின் அதே இடத்துல நின்று அழுதுட்டு இருக்காங்க அதே ஊரில் நின்று. ஏன்னா எப்படியும் இது ஃபியூச்சரில் நடக்கும், ஏன்னா ஒரு சில விஷயம் மாறும், ஆனால் ஒரு சில விஷயம் மாறாது இல்லையா. சப்போஸ் அந்த சைக்கோ வந்து ஹீரோவை பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னா ஹீரோயின் ஹீரோவை மட்டும் பத்திரமா அனுப்பிச்சி விட, அப்போ தான் நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. அந்த சைக்கோவும் ஹீரோயினை தேடிக்கிட்டு இந்த கிராமத்துக்கு வர மாதிரி காமிச்சு இப்படியே இந்த பரபரப்பாக இந்த எபிசோடை இதோட முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோட் நெக்ஸ்ட் திங்கக்கிழமை தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, சீ யூ.